உன்கிட்ட ஒரு விடுகதை கேட்கட்டுமா? அதுக்கு பதில் சொல்றியா? கேளு. ஒரு நாள் ஒரு நபர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ்கார திருடிட்டு போயிட்டாரு. சம்பவம் நடந்த கொஞ்ச நேரம் கழிச்சுதான் போலீஸ்க்கு தகவல் தெரிய வருது. அப்போ அவங்க அந்த காரை டிராக் பண்ணப்ப சரியா ஒரு மணிக்கு அந்த கார் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 2-digit வேல்யூ உள்ள டிஸ்டன்ஸான XY அப்படிங்கிற டிஸ்டன்ஸ கவர் பண்ணிருக்கு. அடுத்ததா சரியா 2 மணிக்கு அந்த காரை டிராக் பண்ணப்ப முன்னாடி கவர் பண்ண 2-digit வேல்யூவை உல்டா பண்ணா என்ன வேல்யூ வருமோ, அதாவது YX அப்படிங்கிற ஒரு வேல்யூ உள்ள டிஸ்டன்ஸ கவர் பண்ணிருக்கு. அடுத்ததா 3 மணிக்கு டிராக் பண்ணப்ப அந்த கார் ஃபர்ஸ்ட் கவர் பண்ண XY டிஸ்டன்ஸ்ல X-க்கும் Y-க்கும் நடுவுல ஒரு 0 போட்டா என்ன 3-digit வேல்யூ வருமோ அந்த டிஸ்டன்ஸ கவர் பண்ணிருக்கு. அதாவது சரியா 1 மணிக்கு அந்த கார் XY அப்படிங்கிற டிஸ்டன்ஸ கவர் பண்ணிருக்கு. அதுவே 2 மணிக்கு அந்த கார் YX அப்படிங்கிற டிஸ்டன்ஸ கவர் பண்ணிருக்கு. அதுவே 3 மணிக்கு X0Y அப்படிங்கிற 3-digit வேல்யூ உள்ள டிஸ்டன்ஸ கவர் பண்ணிருக்கு. அந்த கார் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து ஸ்டாப் ஆற வரைக்கும் ஒரே ஸ்பீடான 45 km/h தான் போயிருக்குங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ இதுல கேள்வி என்னன்னா, போலீஸ் 1 மணிக்கு டிராக் பண்ணப்ப அந்த கார் XY டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருந்துச்சு, அந்த XY அப்படிங்கிற வேல்யூ என்னன்னு தெரிஞ்சதுன்னா மீதி 2 வேல்யூமே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை உங்களால அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. சரியா 1 மணிக்கு அந்த கார் XY டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணிருக்கு. அந்த காரோட ஸ்பீடு 45 km/h சரியா 2 மணிக்கு XY+45 டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணிருக்கோம். 2 மணிக்கு கிராஸ் ஆன டிஸ்டன்ஸ் 1 மணிக்கு கிராஸ் பண்ண டிஸ்டன்ஸ் உடைய உல்டாங்கிறது தான் இங்க கண்டிஷன். ஒருவேளை அந்த கார் 1 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 10 km கிராஸ் பண்ணிருந்துச்சுன்னா சரியா 2 மணிக்கு 55 km கிராஸ் பண்ணிருக்கோம். 10 உல்டா 55 பார்த்தா கண்டிப்பா கிடையாது. ஒருவேளை 1 மணிக்கு அந்த கார் 11 km கிராஸ் பண்ணிருந்துச்சுன்னா சரியா 2 மணிக்கு 56 km கிராஸ் பண்ணிருக்கோம். இங்க 11 உடைய உல்டா 56 கிடையாது. ஒருவேளை அந்த கார் 1 மணிக்கு 12 km கிராஸ் பண்ணி வந்துருந்துச்சுன்னா சரியா 2 மணிக்கு 57 km கிராஸ் பண்ணிருக்கோம். இங்க 12 உடைய உல்டா 57 கிடையாது. இதே மாதிரி நம்ம ஒரு வேல்யூவா அப்ளை பண்ணிட்டு வரலாம். அப்படி பண்ணிட்டு வரும்போது ஒருவேளை அந்த கார் 1 மணிக்கு 16 km கிராஸ் பண்ணிருந்துச்சுன்னா சரியா 2 மணிக்கு 61 km கிராஸ் பண்ணிருக்கோம். இங்க 16 உடைய உல்டா நம்பர் தான் 61. சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்ததா அந்த கார் 3 மணிக்கு 145 km டிராவல் பண்ணிருக்கோம். அப்போ 61 கூட ஒரு 45 ஆட் ஆகும் போது 106 km கிராஸ் பண்ணிருக்கோம். இப்போ இதுல 1 மணிக்கு கிராஸ் பண்ண டிஸ்டன்ஸ் ஆன 16 1-க்கும் 6-க்கும் நடுவுல ஒரு 0 போட்டா என்ன வேல்யூ வருமோ அந்த வேல்யூ உள்ள டிஸ்டன்ஸ் தான் 3 மணிக்கு கிராஸ் பண்ணிருக்கு. சோ செகண்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அதனால அந்த கார் சரியா 1 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 16 km கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். இதே ஆன்சரை நீங்களும் கெஸ் பண்ணியிருந்தா உண்மையிலே சூப்பர்.